சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் அஞ்சாவது அத்தியாயம் பார்க்குறோம், கர்ம சந்நியாச யோகம்னு. இது வரைக்கும் ஒம்பது ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். ஒன்பதாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னால், இந்திரியங்கள் வந்து தன் விஷயங்கள் நோக்கி ஓடி காரியங்கள் செஞ்சுன்னு இருக்கு. நான் செய்யலையும் கூட எண்ணத்தோடு இருக்கணும்னு சொல்கிறான். அகங்காரத்தை தொலைக்கணும், நான் கர்த்தா இல்லை அப்படின்னு கூட அனுசந்தானம் தான் முக்கியமாக இருக்குது கர்மயோகத்துக்கு. அகர்த்தத்துவ அனுசந்தானம் பேருது. இந்த காரியத்தை நான் செய்யலை, ஆனால் இங்கே இந்திரியங்கள் செய்கிறது, ஆனால் நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ யார் செய்கிறான்னு கேட்டால், பகவான் தான் அந்த நம்ம கொடுத்த அவயங்கள்லாம் தூண்டி விட்டுருந்து காரியங்கள் செய்கிறான். ஆனால் பகவானுக்கு அந்த காரியத்தில் சம்பந்தம் இல்லாட்டாலும் பகவத் தர்ப்பணமாக அந்த காரியம் செய்யணும். காரியம் செஞ்சு தான் ஆகணும், நான் கர்மம். ஆனால் யோகமாக செய்யும்போது அதில் பற்று இல்லாமல் செய்யணும் அப்படின்னு கூட விஷயங்களை சொல்லிட்டு வந்தான். இந்த ஒம்பதாவது ஸ்லோகத்தில் சொன்ன அப்புறம் பத்தாவது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறான். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தக்வா கரோதியா லிப்யதே நாச்ச பாப்பேன பத்மபத்ர இவாம்பஷா பத்மபத்ர இவாம் அம்பஷா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறான் பத்தாவது ஸ்லோகத்தில். பிரம்மண்ய ஆதாய, பிரம்மத்தோட ஆதாரத்தோட காரியங்கள் செய்கிறோம். அப்போனா பிரம்மத்தை சார்ந்திருந்து காரியம் செய்கிறோம். எதுக்காக காரியம் செய்கிறோம் கேட்டால், நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டால் ஆத்ம சாட்சா்காரம் பெறணும், பிரம்மத்தை உணரணும், பகவானை உணரும் கூட எண்ணத்தோடு செய்கிறனால பிரம்மண்ய ஆதாய. இன்னொரு அர்த்தம் என்ன, பிரம்மம் சொன்னால் அளவு இல்லாதது, பெருசுன்னு அர்த்தம். எது ரொம்ப பெருசுன்னு கேட்டால் மூல பிரகிருதி தான் பெருசு. மூல பிரகிருத்திலேருந்து தான் குணங்கள் வருது, நமக்கு மூணு குணங்கள் வருது, அதுலேருந்து தான் இந்திரியங்களும் வருது. இந்த மூல பிரகிருத்தினால் கொடுக்கப்பட்ட இந்திரியங்களால் தான் நம்ம காரியம் செய்கிறோம். அதனால் பிரம்மண்ய ஆதாயம் கர்மாணி, அதை வச்சு தான் காரியம் செய்கிறோம். நம்ம பொதுவாக நம்ம இந்திரியங்கள் வச்சு தான் காரியம் செய்கிறோம். போன ஸ்லோகத்திலே சொன்னதை வச்சு இங்கே தொடர்ச்சி சொல்கிறாங்க, இந்திரியங்களை வச்சு காரியம் செய்கிறோம். ஆனால் எதை நோக்கி எப்படி செய்யணும் கேட்டால், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி இந்த காரியத்தை செய்யணும், பகவானை சார்ந்திருந்து காரியம் செய்யணும். அப்படி தான் முக்கியம். பொதுவாக காரியம் செய்யும்போதே அந்த எண்ணம் இருக்குது, நான் செய்யலையும் கூட இப்போ யாருக்கு செய்கிறோம் அந்த காரியம். அப்போ பகவானை சார்ந்து பகவானுக்கு அர்ப்பணமாக அந்த காரியம் செய்யணும் கூடிய ஒரு புத்தியும் இருக்குது அங்கே. சங்கம் தக்வா, பற்ற துறைக்கணும். பொதுவாக காரியம் இருக்கும், இப்போ வந்து இந்திரியங்களால் காரியம் செய்யும்போது நான் செய்யலையும் கூட எண்ணம் இருக்கும், ஆனால் பற்று இருக்கும். இப்போ எப்பவுமே நம்ம பற்று வாசனையால் பற்று வரும் இல்லையா, கர்மயோகிக்கு அந்த பற்று இருக்காது. ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு ஈர்ப்பு இருக்காது, அதனால் ஒரு பற்று இருக்காது. கண்ணு பார்க்கும், ஆனால் அதில் மனசில் வந்து அதில் அவனுக்கு மனசில் பதியாது. ஏன்னா ஏற்கனவே மனசை அடக்கிட்டான்னு சொல்லலாம். மனசை ஜெயிச்சவன் தான் கர்மயோகி, அதனால் அவனுக்கு மனசில் பதியாது. காதால் ஒரு விஷயம் கேட்குறான், அது அடையும் கூட ஆசை வரும் இல்லை பற்று ஏற்படும், அதனால் இவனுக்கு இருக்காது, ஏன்னா மனசை அடக்க தோண்டும். இந்திரியங்களால் ஆனால் காரியம் இந்திரியங்கள் இயங்கின்றே இருக்கும், இந்திரியத்தை அடக்க முடியாது. ஆனால் இந்திரியங்களோட பாதிப்பு இவனுக்கு இருக்காது, ஏன்னா மனசை அடக்க தோண்டும். அதுக்கு அடிப்படை மனசை எதுக்கு அடக்கணும், பற்று அடங்கும். சங்கம் தக்வா அப்படின்னு சொல்கிறான், சங்கம் தான் பற்று. ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்துக்கு கண்டும் நம்ம ஆசைப்படுவோம், ஆசைப்பட்டோம்னு அடையணும்னு நினைப்போம், அதில் ஒரு பற்று ஏற்படும். அந்த பற்றை துறக்கணும். முக்கியமாக பற்றே இல்லாமல் காரியம் செய்யணும், அதுதான் முக்கியம். நான் செய்கிறேன்னு கூட நான் செய்யலைன்னு கூட எண்ணத்தோடையும், அதே சமயம் எந்த விஷயத்துலையும் பற்று வந்துவிட்டால் திருப்பி அந்த காரியத்தில் போய் மாட்டிப்போம். அதனால் பற்று காரியத்தோட பலனில் போய் மாட்டிப்போம். அதனால் சங்கம் தொக்தா கரோதிகா, அப்படி செஞ்சுருக்கவனுக்கு என்ன ஆகும், லிப்யத்தை நாச்சே பார்ப்பேன், அவனுக்கு வந்து பாபம் வந்து தீண்டாது, பாபம் வந்து ஒட்டாதுன்னு சொல்கிறான். பொதுவாக நம்ம ஒரு காரியம் செஞ்சால் அதில் இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள் இருக்கும், அந்த புண்ணிய பாபங்கள் வந்து ஒட்டும், அதனால் அது பாபம் விட்டாது. இப்போ வந்து பற்றை திறந்துட்டு காரியம் செய்கிறான், நான் செய்யலையும் கூட எண்ணத்தோடு இந்த காரியம் செய்யினால அவனுக்கு வந்து பாபம் வந்து அவனை ஒட்டாது, அவனை தீண்டாது அப்படின்னு சொல்கிறான். பத்மபத்திர இவாம்பஷா, அப்படி இவ அம்பஷகான்னா தண்ணி, தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டாதோ. இப்போ தாமரை இலை வந்து தாமரையோடு தான் இருக்குது, தாமரையோடு ஜல தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீர் அதில் தண்ணியில் அது நனையாதுது, அது தண்ணியில் நனையாது, தண்ணியில் ஒட்டாது. ஒட்டாமல் இருக்குது தான் ஆச்சரியம், ஏன்னா தாமரை வந்து தண்ணீர்லேயே பிறந்து தண்ணீர்லேயே வளர்ந்து தண்ணீர்லேயே நிலப்பெற்றுருக்கு. ஒட்டம் தண்ணீர் இல்லைன்னா தாமரை வாடிப்படும், ஆனால் இலை என்ன பண்ணும், தண்ணீர்லேயே இருந்தால் கூட தண்ணியில் நனையாதுது, அது தாமரையிலே நனைக்க முடியாது. அது எதான்னு பார்த்தா அந்த ஒரு அந்த தண்ணீர் வந்து ஒட்டாமல், தண்ணீர் மேலே ஒட்டாமல் இருக்கும். அது மேலே தண்ணீர் கொட்டினா கூட அது வந்து அந்த இலையில ஒட்டாது, அது கையால் தள்ளிடலாம், அப்படி இருக்கும். தாமரையில் எப்படி நனையாமல் இருக்குமோ, எப்படி வந்து ஒட்டாமல் இருக்குமோ, தண்ணியில் ஒட்டாமல் இருக்குமோ, அதுபோல் இருப்பான் அப்படிங்கிற சொல்லலாம். அப்போ காரியமே செஞ்சால் கூட அதில் ஒட்டாமல் இருப்பான், அதோடய வினைகளை அதில் பற்று இல்லாமல் அதில் ஒட்டாமல் இருப்பாங்க கூடிய விஷயம் தான் இங்கே முக்கியமாக இருக்குது.
பூர்வ அர்ஜுனனுக்கு மூணு விதமான சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம், அதுக்கு பதிலாக இருக்கும் கூட இதுக்கு ஒரு அனுமானம் சொல்கிறா பெரியவாள்லாம். மூணு சந்தேகம் என்னன்னு கேட்டால், இந்த வாஸ்துவந்தான் காரியம் செய்ய இன்னொன்று கேட்டால், காரியம் செய்யாமல் நான் செய்கிறேன் கூட எண்ணத்தை திறக்கிறேன். இப்போ நான் ஒரு காரியம் செய்ப்ப நான் அந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் பலனில் உத்தேசம் இருக்குல்ல, ஏதோ ஒரு பலனை உத்தேசி தானே ஒரு காரியம் செய்வான். எந்த ஒரு யாகம் பண்ணால் கூட புத்தரன் ஒரு புள்ள புத்தரனுக்காக புத்தரன் அடையிறதுக்காக யாகம் பண்ணுவா, இல்லை கல்யாணம் இடத்துக்காக ஒரு பகவானை பிரார்த்தனை பண்ணுவா, இல்லை குழந்தை பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணுவா, இல்லாட்ட மேற்கொண்டு நான் வந்து ஐஸ்வர்யத்தை பெறணும் பிரார்த்தனை பண்ணுவா. அந்த பிரார்த்தனையோடு தான் இப்போ தெய்வத்திட்ட ஈடுபடுவா பொதுவாகவே. அப்படி ஈடுபடும்போது அது அந்த கர்மாவில் பலனே இல்லாட்ட கர்மாவே பண்ண மாட்டான். இப்போ ஒரு பலன் இல்லைன்னு ஒரு பலனில் உத்தேசம் இல்லாட்டா அவன் கர்மாவே பண்ண மாட்டான். இப்போ நான் செய்யலேன்னு கூட என்ன ஒரு காரியத்தை செய்கிறேன், அதை நான் செய்யலேன்னு நினைக்கிறேன். ஒரு பகவானை போய் தரிசனம் பண்ணுறேன், ஆனால் நான் தரிசனம் பண்ணலை, பகவான் தான் பகவான் கிருப்பையால் அந்த தரிசனம் கிடச்சி, நான் பண்ணலே கூட எண்ணத்தை வளர்த்துட்டுலாம். ஆனால் அதே சமயம் அந்த பலனில் உத்தேசம் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படியும் ஒரு யோசம், இப்போ பலனில் பலனை குறித்து காரியம் செய்யாமல் இருக்கலாமா இருக்க முடியுமான்னு முதல் சந்தேகம் எனக்கு. ரெண்டாவது சந்தேகம், அப்படி பலனில் ரெண்டாவது சந்தேகம் என்னன்னு கேட்டால், அப்படி காரியம் பண்ணும்போது பொதுவாக நான் உலகத்தில் தானே காரியம் செய்கிறேன், அப்போ உலகத்தோட கஷ்ட நஷ்டங்கள் மாதிக்கும். இன்னொன்று சொன்னால் காரியத்தோட இது மாதிக்கும், காரியத்தோட பலனும் பாதிக்கும். ஒரு காரியம் பண்ணால் அது ஒரு பலன் கிடைக்கதான் கிடையாது, நான் வந்து நான் செய்கிறேன் கூட எண்ணத்தை வேணால் நான் திறந்துட்டேன். ஆனால் அந்த காரியத்தை செய்யும்போது அதோட பலன் கிடைக்கும், அந்த பலன் நான் பாதித்தாலும் பாதிக்கும், ஏன்னா அந்த நிமிஷம் பாதித்தாலும் பாதிக்கும். அப்போ அது பாதிக்காமல் இருக்க முடியுமா, அதை நான் எப்படி கடந்து வருதுங்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ இப்படி இந்த சந்தேகத்தை எல்லாம் இங்கே தீர்க்கறதுக்காக இங்கே பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த காரியத்தில் வந்து பலனை உத்தேசி செய்யக்கூடாதா? அதான் இந்த காரியத்தில் நான் உலகத்தில் செய்கிறேன், அந்த உலகத்தை காரியம் செய்யறதுனால காரியத்தை நான் செய்யலை கூட எண்ணத்தோடு செய்யலாம், ஆனால் காரியத்தோட பலன் அந்த காரியத்தோட வினையை நான் பாதிக்காதா அப்படிங்கூட விஷயங்கள்லாம் இங்கே கேட்குறேன். அந்த மூணு சந்தேகத்துக்கு தான் இங்கே பதில் சொல்கிற மாதிரி இங்கே கேள்வி இருக்குது. முதல்ல என்ன சொல்கிறான், நான் செய்யலும் கூட எண்ணத்தை திறந்துட்டேன், ஆனால் பலனை உத்தேசம் பலனை உத்தேசம் இருக்க கூடாதுன்னு தான் பகவான் சொல்கிறான். தாழ்ந்த பகவான் சொல்லும்போது பலன் சொல்லும்போது தாழ்ந்த பலனில் உத்தேசம் இருக்கக்கூடாது. ஒரு உலகத்தில் ஒரு சுகத்தை அடையிறதுக்காகவோ இல்லை சரீரத்தில் ஒரு சுக சௌக்கியத்தை அடையிறதுக்கோ நீ வந்து காரியம் செய்யக்கூடாது. நீ எப்படி நானும் உயர்ந்த பலன் எதுன்னு கேட்டால், உயர்ந்த பலன் கிட்ட ஆத்ம சாட்சா்காரம் பெறணும், பகவான் அடையணும், பகவான் உணரும் கூட எண்ணத்தோடு காரியம் செய்யணும், அதுதான் காரியம் செய்யறதுக்கான. சங்கம் தெக்துவான்னு சொன்ன தாழ்ந்த பலனில் மனசு வைக்காமல் காரியத்தை செய்யணும். அப்படி காரியத்தை செஞ்சால் நான் செய்யலேன்னு கூட எண்ணத்தை நான் செஞ்சால் கூட அந்த பலன் காரியத்தோட இது வந்து பாதிக்காதுன்னு சொல்லிட்டாங்க பகவான். ஏன் பாதிக்காதா? நீ வந்து நான் செய்யலேன்னு கூட எண்ணத்தோடு செய்யலாம், ஆனால் காரியம் செஞ்சு தான் ஆகணும், காரியம் செய்யாமல் நான் தப்பிக்க முடியாது. அப்போ ஒரு நான் செய்யலேன் கூட எண்ணத்தோடு நான் செய்யும்போது காரியமே செய்யாமல் இருந்துட்டா என்ன அப்படின்னு கேட்கலாம். பகவான் சொல்கிறேன் அது உன்னால் முடியாது, காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. நான் செய்யலேன்னு கூட எண்ணத்தோடு செஞ்சுட்டா அதோட பாபம் ஒன்று வந்து தீண்டாதுன்னு சொல்லலாம். பாப் எப்போவுமே ஒரு காரியம் செஞ்சால் அதோட பாப புண்ணியங்கள் இருக்கும், இந்த பாப புண்ணியங்கள் வந்து நம்மளுக்கு தீண்டாமல் இருக்கும். அந்த பாப புண்ணியம் தான் நம்மளுக்கு பிறவி கொடுக்கறது, நம்மளை பந்தப்படுத்தக்கூடியது. அதனால் இந்த காரியம் நான் செய்யலே அந்த காரியத்தை செய்யாட்டால் கூட காரியம் செஞ்சு தானே ஆகும், காரியத்திலையும் தப்பிக்க முடியாதுன்னு ரெண்டாவது சந்தேகம் அர்ஜுனன் கேட்கும்போது, அப்போ பகவான் சொல்கிறா நீ காரியத்தை செஞ்சு தான் ஆகணும், ஆனால் அது வந்து பலனை பற்ற திறந்துட்டு காரியம் செஞ்சுட்டா, நான் செய்யலேன்னு கூட எண்ணத்தோடு காரியம் செஞ்சுட்டா அது உள்ள பாபம் ஒன்று தீண்டாது. அதுக்கு தான் இங்கே சொல்லி லிப்யத்தை நச்ச பாப்பானின்னு முதல்ல சொல்லிட்டான். அப்போ சங்கம் துவக்தா முதல்ல பற்ற தொடர்ந்து, அதாவது தாழ்ந்த பலனில் மனசு வைக்காமல் உயர்ந்த பலனான ஆத்ம சாட்சா்காரம் பெறணும், பிரம்மத்தை ஓடணும், பகவான் ஓடணும், பகவான் அடையணும் கூட எண்ணத்தோடு காரியத்தை செய்யும். இல்லை பகவானுக்காக நான் செய்கிறேன் கூட எண்ணத்தோடு காரியம் செஞ்சிடும். அந்த மாதிரி உயர்ந்த ஆசை வச்சுக்கணுமே தவிர தாழ்ந்த ஆசையில் உலக ஆசையை வச்சுட்டோ இல்லை சரீரத்தை சம்மந்தமான ஆசையை வச்சுட்டோ இந்த காரியத்தை செய்யாதேன்னு முதல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், காரியம் செஞ்சாலும் கூட அந்த காரியம் செஞ்சு தான் ஆகணும், அது காரியமே செய்யாமல் இருந்துட்டு போகிறேனே நீங்கள் சொல்ல முடியாது, காரியம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதை என்ன பண்ணுகிட்ட நான் செய்யலையும் கூட எண்ணத்தை தொடர்ந்து பற்ற தொண்டு கரைஞ்சால் உன்னை வந்து பாபம் தீண்டாது, பாபம் வந்து உன்னை ஒட்டாது கூட ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டான். மூணாவது அதுதான், அதுக்கு தான் உதாரணம் சொன்னால் பத்மபத்திர விவாம்பசகா அப்படின்னு சொல்கிறான். பத்மபத்திர விவாம்பசன்னா தாமரை எப்படி தாமரையில் வந்து தண்ணியிலே இருந்தாலும் அதை நனையாது, அது ஒட்டாது, அந்த தண்ணீரோடு ஒட்டாதுங்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு வரலாம். பொதுவாக நம்மளும் கர்மாவோடையே பிறக்கிறோம், கர்மாவோடையே வளர்கிறோம், கர்மாலே நிலைப்பட்டுருக்கோம். ஆனால் யோகினால் அந்த கர்மாவில் பந்தப்படுத்தலை,
சாதாரண ஒரு அக்ஞானி வந்து கர்மத்தில் பந்தப்படுறான். பத்ம பத்திர அப்படி ஒரு நான் அப்படி காரியம் செஞ்சாத உலகத்தில் இந்த உலகத்தோட கஷ்ட நஷ்டம் என்னை பாதிக்காதா, இல்லை காரியத்தால் காரியத்தை நான் செய்கிறேன் அந்த காரியத்தோட பலன் என்னை பாதிக்காதுன்னு கேட்டால் பாதிக்காது. எப்போ வந்து நான் செய்தும் கூட எண்ணத்தை விட்டுட்டியோ பற்ற தொழுந்துட்டியோ அது எப்படின்ட்டா தாமரை இலை எப்படி ஜலத்தை தண்ணியில் ஒட்டுறது இல்லையோ அது மாதிரி அதில் ஒட்ட மாட்டேன். ஏன்னா அதோட பாதிப்பு உனக்கு இருக்காது. அது கஷ்டம் இருக்கும், அதோட கஷ்டம் எதான் இருக்கலாம், இல்லை அதோட சுகம் எதான் இருக்கலாம், ஆனால் அதை ஒன்று பாதிக்காது. ஏன்னா ஏற்கனவே மனசெல்லாம் அடக்கிட்ட நான் செய்யணும் கூட எண்ணத்தையே திறந்துட்டேன், அகங்காரத்தையே திறந்துட்டேன், அகங்காரம் சுயநலம் இல்லாமல் போயிட்டேன். அப்போ நீ வந்து இதயம் வந்து ரொம்ப சுத்தமாகிடுது. இதயம் சுத்தமாக தோண்டு நீ செய்யக்கூடிய காரியத்தோட பலன் கஷ்டமோ நஷ்டமோ அதில் கூட கிடைக்கிற வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ எதுவுமே உன்னை பாதிக்காது. எப்படின் கேட்டால் தாமரை இலை எப்படி வந்து தண்ணியிலே இருந்தால் கூட தாமரையோடு தான் இருக்குது இலை, அந்த தாமரை தண்ணியிலே இருந்தாலும் அதன் தண்ணீரால் அதை நினைக்க முடியாது, தண்ணீர் அது ஒட்டாமல் எப்படி இருக்கோ அது போல் இருக்கலாம்னு சொல்லி பத்மபத்திரை விவாம்பசகா இவம் அம்பசகான்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த மூணு சந்தேகம் அர்ஜுனனுக்கு இருந்திருக்கணும், அது ஒரு கேள்வியாக கேட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ஸ்லோகம் வராமல் இங்கேயே பகவானே பதில் சொல்கிறாமல் அதுக்கு என்னென்னா பிரம்மத்தை சார்ந்துரு, பகவானை பற்றி கொண்டு இரு, பகவானுக்காக இந்த காரியம் செய்கிறேன் கூட எண்ணத்தோடு இரு அப்படின்னு சொன்னால் உனக்கு பற்று. நான் செய்கிறேன் கூட எண்ணத்தை எப்படி துறக்க முடியும், பகவானுக்காக அந்த காரியம் செய்கிறேன், இது பகவானோட காரியம், பகவான் கிருபையால் செய்கிறேன், பகவானை பிரேரணிக்கிறான், இது பகவத் கைங்கரியம், இது பகவானோட காரியம் நினச்சி நீ செய்ய ஆரம்பிச்சுட்டா அதில் உனக்கு நான் செய்கிறேன் கூட எண்ணத்தை ஈஸியாக திறந்துடலாம். அதாங்க பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கன்த்வக்வா கரோத்தியா லிப்பதே நாச்சே பாப்பானி பத்மபத்திரை இவா இவா விவாம்பசகா அப்படின்னு கூடிய ரெண்டு பத்தா ஸ்லோகம் சொன்னான். அந்த மூணாவது அப்புறம் யோகி எப்படி அது காயேன மனசா புத்தியா கேவலே இந்திரியப்பி யோகினா கர்ம குர்வந்தி சங்கத்வக்வா ஆத்மசுத்தையே அப்படின்னு சொல்லி சரி அப்போ வந்து காரியம் நான் செய்கிறேன் அதனால் எனக்கு என்ன பயன், நான் செய்யலை நான் இந்த காரியத்தை நான் 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 கர்த்தா இல்லை நான் செய்யலேன்னு கூட எண்ணத்தோட காரியம் செய்கிறோம் பற்ற தோணும். அதனால் எனக்கு என்ன பயன், காரியத்தனால் பயனே இல்லை, இப்போ காரியமே செய்யாமல் கூட இருக்கலாமே அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் பாபா. இங்கே வந்து பதினோராம் ஸ்லோகத்தை சொல்கிறான், காயேன மனசா புத்தியா கேவலே இந்திரப்பி காயேன மனசா புத்தி காயின சரீரத்தினால சரீரத்தினால் எதுக்கு செய்கிறான், பகவானுக்காக காரியம் செய்கிறேன் பகவானுக்காக காரியம் செய்கிறேன்னு நினச்சிட்டு சரி மனசா மனசு வந்து மனசில் என்ன இருக்கணும், எப்போவுமே ஆத்மா பற்றி சிந்தனை இருக்கணும், பகவானை பற்றி சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும், பகவான் அடையிறதுக்கு பகவான் அடையணும் பகவான் அடையணும் அப்படியே பகவத் சிந்தனை இருக்கணும், பகவத் பகவத் அனுபவம் இருக்கணும், அதான் மனசில் புத்தியில் உறுதி இருக்கணும். அப்போ பகவான் அடையணும் பகவானை உணரணும் ஆத்மசாட்சா்காரம் கூடிய புத்தினால் அது உறுதி இருக்கணும், அதனால காரியத்தை செய்யணும். காரியம் செய்யும்போது பகவானுக்காக செய்யணும், பகவான் கொடுத்த காரியம் இது பகவத் இது செய்யக்கூடிய காரியம் வந்து ஈசன் செயலால் செய்கிறேன் பகவத் செய்கிறேன் பகவத் சங்கல்பத்தினால் செய்கிறேன் கூடிய எண்ணத்தோடு செய்யணும் காய் அது அப்படி தான் யோகி இருப்பான். அவர் கர்மயோகி எப்படி செய்வானு மனசு காரி சரீரத்தினாலும் காரியம் செய்வான் ஆனால் அது சரீரத்தில் தான் செய்கிறேன் கூட எண்ணத்தை விட்டுட்டான் அகங்காரத்தை விட்டுட்டான், அதில் சுயநலம் கிடையாது, தனக்கு எந்த லாபத்துக்காகவும் செய்யலை. மனசு மனசில் எப்போவுமே பிரம்ம ஆத்மா பற்றியே சிந்தனை பண்ணிட்டுருக்கான், பகவானை பற்றியே சிந்தனை பண்ணிருக்கான், மனசு பகவான்கிட்ட கொடுத்துட்டான். புத்தியாக மனசில் ஈடுபடலை, மனசு வந்து உடம்பு வந்து காரியம் செய்யலை, மனசில் அதை மனசில் ஒட்டாமல் காரியம் செய்கிறான். புத்தியான புத்தியில் உறுதியான என்ன இருக்குது, ஆத்ம சாட்சா்காரம் பெறணும் பகவானை அடையணும் உணரணும் கூடிய உறுதியான புத்தி அவனுக்கு இருக்குது. கேவலை கேவலைன்னா வெறும் இந்திரியங்களால் மட்டும் காரியம் செய்யும், இந்திரியங்கள் காரியம் செஞ்சு கண்ணு பார்த்துட்டே இருக்கும், காது கேட்டுட்டே இருக்கும், வாய் வாய்க்கு சாப்பிடும்போது வாய் சுவைக்க தான் சுவைக்கும், மூக்கு நுகரும், கைகாலெலாம் வேலை செய்யும், இந்த இந்திரியங்கள் வேலை செஞ்சுன்னு தான் இருக்கும், இந்திரியங்களை நம்ம தடுக்க முடியாது. மனசு வேணால் அடைக்கலாம், மனசு கூட சாந்தி ஆக்கலாம், இந்திரியங்களை வந்து ஒன்று பார்க்காமையோ நம்ம ஒன்று பார்க்கக்கூடாதுலாம் கண்ணில் கண்ணில் படும் காதில் கேட்கும், இந்திரியங்களாக நீ காரியம் செஞ்சுட்டே தரணும். கேவலே இந்திரியப்பி கேவலைன்னா இந்திரியங்களால் மட்டும் காரியம் செய்யும், பகவான் கொடுத்த இந்திரியங்களால் மட்டும் காரியம் யோகினா கர்ம கருவம் அது அப்படி தான் யோகி வந்து கர்மாவை செய்கிறான். கர்மான்னு உடம்புனாலும் மனசு புத்தி சரீரம் உடல் மூணு நாளையும் காரியம் செய்கிறான். அது மூணு காரியம் செய்யறதுக்கு எது முக்கியமான காரணமாக இருக்குன்னா இந்திரியங்கள், இந்திரியங்கள் இருக்கத்தோட இந்த காரியங்கள்லாம் நடக்குது, இந்திரியங்களால் காரியம் செய்கிறான் அப்படின்னு. அப்போ என்னக்கிட்டா மனசில் எதை நினைக்கிறோமோ அதான் வாயால் பேசுவோம் அதுதான் செயல்படுத்துவோம், அவன் தான் மகாத்மான்னு பேர் கர்மயோ. ஆனால் மனசிலாம் ஒன்று நினச்சி வாயால் ஒன்று பேசி வேறொரு காரியத்தை செய்யறோம் பேர் துராத்மான்னு பேர். எப்போவுமே உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு வெளிப்படையாக பழக மாட்டா, ஓப்பனாக இருக்க மாட்டா, மனசில் உள்ளதை மறைச்சி வேறு தான் பேசுவா, வேறு தான் காரியம் செய்வா. அவளுக்கு வந்து உலக சௌக்கியத்தை அடையணும் தான் சௌக்கியத்தை அடையணும்னு சொல்லும்போது மற்ற அதை கெடுத்துருவாளோன்னு சொல்லி அசிங்கப்படுவான்னு சொல்லி மறைச்சி கூட பேசுவான். அது மாதிரி குணம் இவனுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா இவன் வந்து என்ன பண்ணுறான், மனசில் எதை நினைக்கிறானோ அதான் வாயால் பேசுவான், அதான் காரியத்தில் செய்வான். அப்படி கூடிய ஒரு மகாத்மா அவன், கர்மயோகின்னு சொல்கிறது பற்று இல்லாமல் செய்தவன் தானே, அவனுக்கு எந்த சுயநலமும் இல்லை.
அதை விட அதில் எந்த லாபமோ அதை விட கிடைக்கிற வெற்றியோ அதுக்கு குறித்து இவன் காரியம் செய்யலை. இந்த காரியம் நான் செஞ்சாலும் இதை செய்ய வேண்டிய கடமை பகவான், இந்த பகவான் இந்த காரியத்தை பகவான் கொடுத்துருக்கார், அந்த பகவத் கைங்கிரமாக நான் செய்கிறேன், நான் அடைய வேண்டியது பகவானே ஆத்மசாட்சாக்காரம் பெறணும்னு சொல்லி பண்ணுவான். யோகினா கர்மகுரு, அவன் மனசு புத்தி சரீரத்தினால் இயங்கினா கூட, அதுக்காட்டிலும் அதெல்லாம் இந்திரியங்களால் இயங்கினா கூட, கேவலைன்னா இந்திரியங்களால் மட்டும், இந்திரியங்கள் மட்டும்னா என்ன கேட்டால் இந்திரியங்கள் வச்சுருந்தான் காரியம் இருக்கும், ஆனால் இந்திரியங்கள் மட்டும் செயல்பட்டுருக்கும், ஆனால் மனசு பகவான்கிட்ட இருக்கும், புத்தி பகவான்கிட்ட இருக்கும், சரீரம் கூட பகவத் விஷயமாகவே ஈடுபட்டுருக்கும். அது மாதிரி யோகினா கர்மகுருவந்தி, அப்படி தான் யோகி வந்து ஒரு கர்மா செய்வான். எப்படி சங்கம், அதுக்கும் முக்கியம் பற்று திறக்கணும், பற்று திறந்துடும், உலகப்பற்றை கொஞ்சம் கூட அவர்களை அது திருப்பி திருப்பி நினைவுபடுத்துகிறேன், உலகப்பற்று இல்லாமல் காரியம் செய்யணும். நான் செய்கிறேன் கூட எண்ணத்தை திறந்தால் கூட பற்று, ஏன்னா ஜென்ம ஜென்மமாக உனக்கு வந்து வாசனை வந்து அந்த பற்றை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும், உன்னை இழுத்து, ஏன்னா இந்திரியங்கள் எப்போ வேணால் இழுத்துன்னு போயிடும், அதனால் உனக்கு ஒரு விஷயத்து மேலே ஆசை வரும், அது அடையணும் கூட எண்ணம் வரும், அதை வேலை பற்று வரும். ஆனால் அந்த பற்றே ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கணும், காரியம் பற்றி இந்திரியங்கள் வந்து இயங்கினா கூட அது அதனால் கிடை அதை ஏற்படுத்தக்கூடிய பற்றில் மாட்டிக்காமல் பற்றை திறந்துடும். அதனால் சங்கம் சங்கம் தக்தா ஆத்மசுத்தை, அப்படிலாம் இவன் ஏன் காரியம் செய்யணும், இவன் காரியம் செய்யவே வேண்டாமே கேட்டான். இல்லை இல்லை, ஆத்மசுத்திக்காக செய்யணும். இப்போ நீ ஒரு கர்மயோகையாக இருந்து ஒரு காரியம் செய்கிற, ஒரு கர்மா செஞ்சுட்டே இருக்க, இப்போ அதனால உனக்கு பாபம் வராது, அந்த அதில் வரக்கூடிய பாபம் பண்ணி வராது. நீ ஏன்னா முதல்ல என்ன, நான் செய்யும் கூட எண்ணத்தை திறந்துட்டேன், கர்த்தத்துவ எண்ணத்தை திறந்துட்டேன், அதே சமயம் என்ன கேட்டால் பற்றையும் திறந்துட்டேன். இந்த பற்றுன்னா ஆசையை திறந்துட்டேன், ஆசை தானே எல்லாம் வேகம் தானே எல்லாத்தையும் ஏற்கிறது, ஆசை விருப்ப இருப்பு ஆசை ஆசைகள் திறந்தாச்சு, ஆசை திறந்தா தொட்டு பற்று பற்றை திறந்துட்டு ஆசை பெயர்த்துவோம் மனசை விட்டு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் நான் செய்யும் கூட எண்ணத்தையும் திறந்துட்டேன், அதனால் உனக்கு வந்து பாவமே வராது, அது அது கிடைக்கும், அந்த கர்மால ஏற்படக்கூடிய புண்ணிய பாவம் உன்னை பாதிக்காது, உன்னை ஒட்டாது, உன்னை தீண்டாது ஏற்கனவே சொல்லிட்டான். அப்போ எதுக்கு நான் காரியம் செய்யணும் கேட்டேன், ஏற்கனவே ஜென்ம ஜென்மமாக நீ இந்த பாவத்தை சேர்த்து வச்சுருக்கேன், ஜென்ம ஜென்மமாக நீ வந்து பாவ புண்ணியத்தை சேர்த்து வச்சுருந்து அதை அணுவிக்கு தான் இந்த பிறவி பிறந்திருக்க, ஆனால் அது வந்து ஆத்மாவில் படிஞ்சிருக்கும். நீ வந்து இப்படி பற்றில்லாமல் இப்போ காரியம் கர்மயோகம் பண்ண பண்ண பண்ணால் அந்த ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படும், ஆத்ம ஒளி ஆத்ம சைத்தன்யத்தனி உணர்வு ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படும் போது அந்த உள்ள தெளிவு ஏற்படும் பொழுது பழைய பாவமும் போயிடும், ஆத்மசுத்தி. ஏன்னா மேற்கொண்டு பாவம் சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம காரியம் செய்கிறோம், ஏன்னா பற்று இல்லாமல் காரியம் சொல்லிட்டு செய்யத்தோட்டு பாவம் சேராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் ஏற்கனவே பண்ண பாவத்தை எப்படி போக்கிக்கிறதுன்னு கேட்டால் அப்படி இந்த கர்மயோகம் பண்ண பண்ண ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்பட்டு உள்ள தெளிவு ஏற்பட்டு ஆத்ம பிரகாசம் ஏற்பட்டு அதெல்லாம் பகவானை உணர்ந்துட்டால் எல்லா பாவமும் போயிடும். பகவான் நினச்சா பகவானால் பகவானை சார்ந்திருந்தால் எல்லா பாவமும் போயிடும், பகவானை உணர்ந்துடுறான், பிரம்மத்தை உணர்ந்துடுறான், ஆத்ம சாட்சாத்காரம் உள்ள தெளிவு ஏற்பட்டு ஆத்ம சாட்சம் கிடைச்ச அப்புறம் எல்லா பாவம் போயிடும். அப்போ ஆத்ம சுத்தி அடையணும். இப்போ அனுஷ்டானம் எதுக்கு பண்ணணும்னு கேட்டால் திருப்பி பாவ புண்ணியத்தை வந்து நம்ம முதல் சேர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு காரியம் பண்ணணும், அதே சமயம் ஏற்கனவே உள்ள பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்காகவும் கர்மயோகம் பண்ணும், அது அதுதான் அவனை ஆத்மாவை சுத்தி பண்ணும்ப்பா, உள்ள தெளிவு ஏற்பட்டு ஆத்ம பிரகாஷம் பண்ணி எல்லா பாவமே போயிடும். ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டா அந்த அங்கே உள்ள இருள் போயிடும் இல்லையா, பாவம்னா இருட்டு மாதிரி. அந்த இருட்டுக்கு என்ன வேணும், ஞானத்தை ஏற்படும். ஞானம் எப்படி ஏற்படும், பட்டில்லாமல் காரியம் செஞ்சு 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 அதனால் உனக்கு ஒரு விவேகம் ஞானம் ஏற்படும். அந்த ஆத்ம ஆத்ம சாட்சாத்கரமான ஆத்ம ஞானம் ஏற்பட்டு கொடுத்துனா எல்லா பாவம் ஜென்ம ஜென்மா நீ பண்ண பாவமும் ஆத்மா அதுவும் போயிட்டு ஆத்ம சுத்தி ஆகிடும் அப்படின்னு கூட. அப்போ இப்போ பாபம் புண்ணியம் வராமல் இருக்கிறதுக்கும் பட்டில்லாமல் காரியம் செய்யணும், மேற்கனே பண்ணக்கூடிய பாவ புண்ணியத்தை போக்குறதுக்கும் நம்ம வந்து பற்றலாமல் காரியம் செய்யக்கூடிய ஆத்மசுத்திக்காக அந்த காரியம் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்கிறான். அப்போ அவன் ஆத்மசுத்திக்காக தான் காரியம் செய்கிறான், நான் ஆத்மா வந்து இருதயம் சுத்தமாகணும், ஆத்மா சுத்தமாகும், நான் ஆத்ம சாட்சாத்தை பெறணுங்கூடிய எண்ணத்தோடு தான் அந்த காரியம் செய்யலாம். ஏன்னா வெறுமனை உட்கார்ந்துருந்தால் ஒரு கால செய்ய வேண்டிய கடமையை விட்டுட்டா அது கூட பாவமாக போயிடும், சொதர்மத்தை விட்டுட்டா அது கூட பாவமாக போயிடும். அந்த காரியத்தை நம்ம ஏன் செய்வேன், அப்போ செய்ய வேண்டிய காரியங்கள் நான் செஞ்சு பற்று இல்லாமல் செஞ்சு இந்த ஏற்கனவே இருந்த பாவ புண்ணியத்தையும் இந்த ஆத்ம ஞானத்தினாலே பகவத் ஸ்மரணையாலே பகவத் பகவான் உணரத்தோண்டு போக்கிக்கலாம். அந்த ஆத்மசுத்திக்காக அந்த காரியத்தை செய்கிறான் யோகி. அதான் இங்கே அர்த்த ஸ்லோக சொல்ல பயனுள்ள காயேன மனசா புத்தி கேவல இந்திரியப்பி யோகினா கர்ம குர்வந்தி சங்கம் தக்வா ஆத்மசுத்தேங்குடைய பதினொன்றாவது ஸ்லோகம். இப்போ பன்னெண்டாவது ஸ்லோகம் சொல்கிறாங்க, யுக்தா கர்மபலம் தக்வா சாந்தி ஆப்னோதி நைஷ்டிகம் அயுக்தா காமகாரேன பலம் சக்தா நிபத்ததே. அப்போ கர்மயோகிக்கு என்ன பலன் கிடைக்கிறது, அதனால் அவன் என்ன பயன்படுறான், கர்மா யோகமாக பண்ணத்தோண்டு அவன் என்ன பயன்படுறான், ஒரு கர்மயோகம் இல்லை வெறும் கர்மாக பண்ணுறான், ஆசைக்கு வயப்பட்டு காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கான், அவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்க, அவனுக்கு என்ன கேடு ஏற்படுதுன்னு கூட ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. யுக்தா கர்மஃபலம் தக்வா, கர்ம பொதுவாக கர்மத்தோட பலனை தியாகம் பண்ணணும்,
பொதுவாக கர்மா வந்தால் பலன் வரும். பொதுவாக பற்று இல்லாமல் காரியம் செய்யலாம், பற்று இல்லாமல் காரியம் செஞ்சாலும் கர்மாவோட பலன் வரும், வரதான் வரும். வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், மானம் வரலாம், அவமானம் வரலாம், எது வேணால் வரலாம். அந்த அந்த கர்ம பலத்தை தியாகம் பண்ணும். அப்போ என்ன கண்டா கிடைக்கக்கூடிய கர்மா நான் பண்ணும்போது நான் பண்ண கூட எண்ணத்தில் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு ஒரு பலன் வரதான் வரும். அந்த பலனை என்ன பண்ணும், தியாகம் பண்ணணும்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். எனக்கு எது கிடைச்சாலும் அது பகவத் அர்ப்பணம். நான் எனக்கு நான் இந்த பலன் என்னது இல்லை, ஏன்னா இது என்னை ஏக்கினதே பகவான் தானே, பகவான் தானே ஏக்கியிருக்கான் அந்த ஆத்மா. அதனால் அந்த பலன் பகவானுதுன்னு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும். அது மாதிரி இந்த ஆத்ம சக்தாத்காரம் பரணம் கூட எண்ணத்தோடு இருக்கத்தோண்டு கர்மாவோட பலனை தொடவே கூடாது. கர்ம பலம் தக்வா யுக்தா, அப்போ தான் கர்மயோகி வந்து நிலப்பெற்றிருப்பான், உறுதியோடு இருப்பான். கர்மயோகத்தில் நிலப்பெற்றிருக்கிறது பற்றை திறக்கணும். பற்றை திறந்து பற்று இல்லாமல் காரியம் செஞ்சாலும் பலன் வரதான் வரும், அந்த பலனையும் திறக்கணும்னு சொல்கிறாங்க. கர்மபலம் தக்வா யுக்தா சாந்தி அப்னோத்தி, அவங்க அப்படி பண்ணுறவனுக்கு என்ன கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். மனசில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாட்டா அமைதியாக இருந்தால் சாந்தி தான். பொதுவாக மனசு வந்து அமைதியாகிடுச்சுன்னா மனசு அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். மனசில் எந்த மனசு அடங்கிடுச்சுன்னா அது எங்கே போய் ஒடுங்கும், ஆத்மா போய் ஒடுங்கும். அப்போ ஆத்ம பிரகாஷம் நல்லா தெரியும், அந்த ஆத்ம சைத்திய ஆத்ம பிரகாஷங்கள் அதுதான் ஆத்ம ஞானத்தை, அதுதான் ஆத்ம ஞானத்தில் கொண்டு விடும். அவனுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் பகவானுக்கிட்ட எல்லா காரியத்தையும் பண்ணுறேன், ஆனால் காரியத்தை கண்டு காரியத்தோட பலனை கண்டு உனக்கு எந்த ஒரு துடிப்பு இல்லை, பலனை துடிப்பு இல்லை, அதனால் எனக்கு உனக்கு எந்த கவலையும் இல்லை, நிச்சயந்தியாக இருக்கேன். அந்த நிச்சயந்தியாக இருக்கிறது தான் சாந்தி. எதையானும் சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கு சாந்தி இல்லைன்னு அர்த்தம், நம்ம சாந்தியிலே இல்லை. இப்போ நம்ம மனுஷனோட இயல்பு அது, எதையானும் ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம். சும்மா உட்காந்தா கூட ஏதோ ஒரு விஷயம் சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ எதுலெல்லாம் நம்ம பட்டிருக்கோ அதை நோக்கி நம்ம மனசு ஓடிகிட்டே இருக்கும். அதனால் அந்த மனசு வந்து அடங்கணும். மனசு எப்படி அடங்கும், பட்டு இல்லாமல் காரியம் செய்ய ஆசையை திறந்துட்டாலே மனசு அடங்கிடும். நான் செய்யணும் கூட அகங்காரத்தையும் திறந்துட்டான். அப்போ நான் செய்யலைன்னா அப்போ யார் செய்கிறான், பகவான் தான் செய்கிறான். அப்போ ஒரு கர்மா நான் எனக்கு இது விதிக்கப்பட்ட கர்மா, நான் பகவானால் பகவான் கொடுத்த கர்மா நான் செய்கிறேன்னு செஞ்சாலும் கூட அதில் உள்ள பலனில் நம்ம வந்து கிரெடிட் எடுத்துகிட்டு கூடாது. ஆக அந்த பலன் கிடைச்சது அப்படின்னு பலனை வந்து பலன் கிடைச்சாலும் அதுவும் பகவான் தர்ப்பணம். இந்த பலனை கொடுத்தது பகவான் தான், இது என்னது இல்லை இந்த பலன் சொல்லி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும். இந்த பலன்லேயும் பற்று போயிடணும். ஒரு ஆகா ஒன்று வெற்றி கிடைச்சினா உடனடியாக மிதமிஞ்சி படக்கூடாது, தோல்வி வந்தால் சோர்ந்து போடணும். அப்போனா இந்த பலனில் நீ பாதிக்கப்பட்டுன்னு அர்த்தம். அந்த தான் சார் பலம் பலம் தெக்வா, அந்த கர்மாவோட பலனையும் திறக்கணும். முதல்ல பற்ற திறக்கணும், அதுலேருந்து கர்மா பற்ற தொடர்ந்து நீ காரியம் செஞ்சாலும் பலன் வரதான் வரும், அந்த பலனையும் திறக்கணும். கர்ம பலம் தெக்வா, அதனால் உனக்கு என்ன சாந்தி ஆப்னோத்தி நைஷ்டிகம்னு சொல்லணும். நிலையான சாந்தி கிடைக்கும், உறுதியான சாந்தி கிடைக்கும். நைஷ் உறுதியான சாந்தி எங்கே இருக்குன்னா பகவான்கிட்ட இருக்கும். இந்த சாந்தி தான் பகவானோட நிலை. பொதுவாக நம்மளுக்கு வந்து ஆரம்பத்தில் எல்லா ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்கும், ஆனால் பக்தி கூட ஆரம்பத்தில் பார்த்தா பல விஷமான சித்த விருத்தியை தான் உண்டு பண்ணிட்டு இருக்கும். ஒரு பஜனை பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் ஸ்டேஜ் மேலே போக போக அந்த பக்தி முத்தித்தன் ஞானம் போனால் அமைதியாக உட்காந்து, ஏன்னா பகவான் பூர்ணமாக உணர்ந்தாச்சு. பகவத் ஸ்மரணம் பூர்ணமாக இருக்குது, வேறு எந்த சிந்தனையும் இல்லை. அவனுக்கு எந்த காரியம் செஞ்சாலும் அதை எந்த பொறுப்பும் அவன் எடுத்துக்கல, ஏன்னா நான் செய்த கூட எண்ணத்தை திறந்துட்டான், பொறுப்பு கிடையாது, அதில் கவலையும் கிடையாது, என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலையும் கிடையாது. அப்போ நிச்சயந்தியாகிடறான். அப்போ நிச்சயந்தியாகும்போது அந்த மனசு பூர்ணமாக பகவான்கிட்டே லயிச்சுடுது. அந்த நிலை தான் ஞான நிலை, அதுதான் பராபக்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஞான பக்தி இப்போ எப்போ பகவானை தவிர வேறு சிந்தனை. ஆனால் இப்போ ஆஞ்சநேய சுவாமி போல புரியத்துக்கான சொல்ல, ஆஞ்சநேய சுவாமி போல ஆஞ்சநேய சுவாமி பண்ணுற எல்லா காரியம் சுறுசுறுப்பாக காரியம் செஞ்சுட்டே இருக்கார். கடலே தாண்டி போய் லங்கையில எல்லாம் பார்த்தா கூட மனசு எப்போதும் ராமர்கிட்டே பதிஞ்சிருக்கு. ராமருக்கு எப்படி கேட்டால் ஒரு பாதிப்பு இல்லை, காட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது ஒரு மனசில் சின்ன சிந்தனை கூட இல்லை, அதனால் எந்த பாதிப்பு இல்லை, சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு கிளம்பினா. அது எப்படி கிளம்ப மாட்டான், பற்று இல்லாது. பத்தம் பத்திர இவாம்பசகான்னு ஏற்கனவே சொல்ல, தாமரை இலை எப்படி வந்து தண்ணியில் ஒட்டாதோ அதுபோல் எதுலேயுமே ஒட்டாமல் இருக்கிறது, ஆனால் காரியம் செய்கிறது. காரியம் செஞ்சால் கூட அதில் ஒட்டாமல் இருக்கிறது, அதுதான் முக்கியம். எதுலேயும் ஒட்டாமல் எல்லாரோடையும் படுகின்ற, எல்லாட்டையும் அன்பு செலுத்திண்டு, எல்லாரோடையும் இருந்துட்டு, ஆனால் அவளோட ஒட்டாமல் இருக்குது, அவள்கிட்ட ஃபிக்ஸாமல் இருக்கிறது தான் பெரிய தீரத்தன்மை, அதுதான் பெரிய உயர்ந்த லட்சணம். அந்த ஒரு லட்சணம் தான் ஸ்ரீராமர் அடிக்கடி காட்டுவாரா. ராமாயணம் முழுக்க ராமர் எப்படி காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கார், ஆனால் இதில் பற்று இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கார். அதில் எந்த பாதிப்பும் ஏற்படலை, ஆனால் என்ன பாதிப்பு ஏற்படாமல் அப்படி மனசில் வந்து சாந்தியாக இருக்கு. அந்த சாந்திக்கு என்ன காரணம், அதோட பாதிப்பு அவருக்கு இல்லை. அதுபோல் தான் இங்கே ஆஞ்சனை எவ்வளோ துரிதமாக எவ்வளோ காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் செஞ்சால் கூட காரியம் பண்ணிகிட்டே இருக்கார். அதோட தான் செஞ்சால் கூட எண்ணமே இல்லை, எல்லாம் ராமர் செய்ய வைக்கிற ராமர் கிருப்பையால் செய்கிறேன் கூட, அந்த நான் செய்கிறேன் கூட எண்ணத்தையும் திறந்துட்டேன், பற்றே கிடையாது. செய்ய வேண்டிய காரியம் செய்யணும், இது ராமருக்கா இந்த காரியம் செய்கிறேன், ராம கைங்கரமாக செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டு காரியம் செஞ்சுட்டே இருக்கார். ஆனால் எப்போவுமே மனசு ராமர்கிட்டயே ஃபிக்ஸ் ஆகிருக்கு.
அதே பதிஞ்சிருக்கு, அதுதான் சாந்தி. சாந்தி என்னங்க கேட்டால் நிச்சிந்தியாக இருக்குது தான் சாந்தி. அந்த நிச்சிந்தியாக சாந்தி எப்படி கேட்டால், பட்டு இல்லாமல் காரியம் செஞ்சுட்டு கர்ம பலனின் ஒருத்தர் எவன் தியாகம் பண்ணுறானோ அவனுக்கு ஒரு சாந்தி கிடைக்கிறது. சாந்தி ஆப்னோத்தி நைஷ்டிகம், அது நிலையான சாந்தி, நிலையான உரு எப்போதும் இருக்கக்கூடிய சாந்தி. அந்த எப்போதும் இருக்கிற சாந்தி எங்கே, பகவான்கிட்ட தான் இருக்கும். பகவான்கிட்ட தான் அந்த சாந்தி பூர்ணமாக இருக்கும். அந்த பூர்ண நிலையான பூர்ண நிலையடைஞ்சால் தான் அந்த சாந்தி பூர்ணமாக இருக்கும். அந்த பூர்ண தத்துவமாக இருக்கக்கூடிய பகவானை அவன் உணர்ந்தது உண்டு. அவன் சாந்தி ஆப்னோத்தி நைஷ்டிகம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்பேற்பட்டு சாந்தி கிடையாது. இருக்கிற காலத்துலேயே அந்த சாந்தியை உணர்ந்துருவான். ஏதோ சரீரத்தை விட்டுவிட்டு அப்புறம் தான் பகவான் திருவேட்டி அடைஞ்சான், பரமபதம் அடைஞ்சான் கூட சரித்திரம் அப்புறம். ஆனால் இருக்கிற காலத்தையே அந்த சாந்தி உணர்ந்துருவான். ஏன்னா பகவான் பூர்ணமாக உணர்ந்துட்டான், கர்மா யோகமாக பண்ணிட்டான். கர்மாவே பட்டு இல்லாமல் பலனில் நான் செய்யணும் கூட என்ன சொல்லு, பலன்லையும் பட்டு இல்லாமல் அப்போ எதுக்கு செய்யலாம், பகவான் அடையணும், பகவான் அடையணும் அப்படிங்கூட பகவத் சிந்தனையிலேயே அந்த காரியம் செஞ்சு பகவான்கிட்டே மனசு லயிச்சவனா வேறு சிந்தை இல்லாமல் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சாந்தி. அந்த சாந்தி ரூபமாக இருக்கக்கூடிய பகவானை, பூர்ண சாந்தி ரூபமாக இருக்கக்கூடிய பகவானை அனுபவிச்சு உணர்ந்துடுறான். இல்லை அந்த ஆத்ம சாட்சாத்காரம், அந்த ஆத்மா எப்போவுமே அமைதியாக இருக்குது. ஆத்மா வந்து எப்போவுமே அமைதியாக இருக்குது, சாந்தமாக இருக்குது. அந்த ஆத்மா உணர்ந்தவனுக்கு சாந்தி தான். அந்த சாந்தி ஆத்மத்தி நைஷ்டிக்கும், அது நிலைச்சிருக்கும். ஒருத்தராக அனுபவிச்சுட்டு அப்புறம் திருப்பி மனசு சஞ்சலிக்காது, அப்படியே நிலைச்சிருக்கும். அப்படி இல்லாதவனுக்கு என்ன, அயுக்த கர்ம காமக்காரன், அயுக்தனை அப்படி கர்மயோகம் பண்ணாதவன், அதில் உறுதி அதில் அதை ஸ்ரத்தியாக செய்யாதவன், காமக்காரன், காமத்தினால் தூண்டப்படுவான், ஆசினால் தூண்டப்பட்டு பலம் சக்துவா பழத்தில் விருப்பம் வைப்பான், நிபத்தத்தை அதனால் பந்தப்படுவான். இப்போ கர்மயோகம் பண்ணாட்டா கர்மா செஞ்சுட்டே இருப்பான், அவன் எது ஆசைக்கு தூண்டப்பட்டு இந்த காரியங்கள் அது வேணும் இது வேணும் காரியம் செஞ்சுட்டே இருப்பான். ஆசைக்கு ஒரு அளவே இல்லை, காரியம் ஆசைக்கு தூண்டப்பட்டு காரியம் செஞ்சுட்டே இருப்பான். அதில் பலனை விரும்பான், இது ஒரு வீடாக இன்னொரு வீடு கட்டணும், இன்னொரு மூணாவது வீடு கட்டணும், ஒரு காராக இன்னொரு கார் வாங்கணும் அப்படி கூட ஆசை மேலே மேலே போயிட்டே இருக்கும். காமக்கார சக்தோ அதில் பலனில் விரும்புவான், எதுவுமே தனக்கு வெற்றி கிடச்சுட்டே இருக்கணும், எனக்கு லாபம் கிடச்சுனே கூட பலனில் இருப்பான், பலனையும் துறக்க மாட்டான். அதனால் என்கிட்ட அவன் கர்மால அவன் வந்து இங்கே பந்தப்பட்டுறான், சம்சாரத்தில் பந்தப்பட்டுறான். இந்த கர்மாவில் ஏற்பக்கூடிய பாப புண்ணியத்தினால் பாதிக்கப்பட்டு அதனால் இவன் என்ன கேட்டால் பந்த பண்ணி சம்சாரத்துலேயும் கரையிடாமல் பகவான் அடையாமே பெறான், இல்லை அந்த ஆத்ம சாட்சாத்காரம் பெறாமே பெறான். அதான் அவனுக்கு கிடைக்க, அவனை இழக்கிறான். கர்மயோகம் பண்ணாதான் எதை இழக்கிறான் கூட விஷயத்த சொல்கிறான். கர்மயோகம் பண்ணால் சாந்தியான பரமசாந்தியான பகவானை அடையிறான். கர்மயோகம் பண்ணாதவன் ஆசினால் தூண்டப்பட்டு காரியங்கள் செஞ்சு பலனில் பட்டு உள்ளவனை அந்த காரியம் செய்யக்கூடிய கர்மயோகம் பண்ணாத என்னன்னு கேட்டால் பந்தப்பட்டுறான், இந்த சம்சாரத்தில் பந்தப்பட்டுறான் கூடிய விஷயத்தை தான் 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். திருப்பி திருப்பி பிறக்கிறான் அர்த்தம், பகவான் அடையாமல் திருப்பி திருப்பி பிறக்கிறான். யுக்தா கர்மபலம் தக்வா சாந்தி ஆப்னோத்தி நைஷ்டிகம் ஆயுக்தா காமகாரேன ஃபலம் சக்தோ நிபத்தத்தையும் கூட இந்த 12வது ஸ்லோகத்தை அனுபவித்தோம். இப்போ மூணு ஸ்லோகம், 10, 11, 12 மூணு ஸ்லோகத்தை கீதாச்சாரியன் கிருஷ்ணன் கிருப்பையால் அனுபவித்தோம், சீதாராமன் கிருப்பையால் அனுபவித்தோம், குருநாதர் ஸ்ரீராமார்ப்பணம்.